எதிர்காலமாக மட்டும் குழந்தைங்க இல்லைல்ல. ஸோ குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட லைஃப் அவங்க பார்க்க போயிருக்கப்போ நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் நான் வந்து மிஸ் பண்ணலை. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி ப்ரவுட், பெருமையாக இருக்கு. அது தெரியல, அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு எல்லாருமே ஒரு பெரிய பேராதரவு சோசியல் மீடியாவில் தெரியுது. எனக்கு அது தாண்டி வந்து பெருமையாக இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அது ஆண் பிள்ளை மட்டும் இல்லை, அது பெண்ணாலையும் முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சினிமாவில் நடிக்கிறது வேற, ஆனால் அதை தாண்டி அதுக்கு முன்னாடியே வந்து முன்கூட்டியாக ஒரு அவளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குறதுக்கு தைரியமாக போயிருக்கிறா அந்த வயசுலன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய நடிகர்கள் இருப்பாங்க, ஹீரோயின் கேரக்டர் கிடைக்கும், சாங் இருக்கும், அதுக்கேற்ற டைரக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது ரியாலிட்டி. அதில் வந்து ஒரு ஒரு பேர் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய தில்லு. அவளுக்கு அது இருக்குது, ப்ரூவ் பண்ணோன்னு போயிருக்கா. வனிதா பொண்ணு அப்படின்றதான் இன்னைக்கு பேர். நாளைக்கு ஜோவிகாவா வெளில வரும்போது, இப்பவே அந்த பேர் வருது. ஸோ ஜோவிகா அப்படின்ற பேர் வரும்போது அதுதான் அவளோட ரியல் சக்சஸ். அதுக்கப்புறம் அவர் தானா வந்துருவான். சொல்லுறதுக்குமே ஒரு கட்சி வேணும். பாப்பா வீடியோ எல்லாரும் பாக்குறப்போ நீங்க அவ ஏன் பொண்ணு இல்ல இல்ல அவளே சொன்னதாது. ஆமா, சி பேசிக்கலி நம்ம எப்படி வளர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் இது சொல்லாத, அது இது பண்ணாத அப்படின்னும் போது நம்ம ரெண்டு வாட்டி யோசிப்போம் எது சொல்கிறதுக்கும். நீ வந்து நீயா இரு அப்படின்றது தான் நான் வளர்த்துருக்கேன். ஐ என்கரேஜ் போத் மை சில்ட்ரன். இப்போ ஜெயாவும் இருக்கா, அவன் வந்து ரொம்ப படிப்பு, சிங்கிங்கில் ரொம்ப டேலண்ட், படிப்புனா வேற லெவல் படிப்பா. யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் போகிறதுக்கு இப்போவே மாடல் யூஎன்ஸ் போகிறான். ஸோ அது வேற ரகம். ஆனால் அவளுக்கும் ஆர்ட் இருக்கு, அவளுக்கும் இது இருக்கு. ஸோ அதையும் நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஒரு ஒரு இது, அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது, என்ன புரியுது, அவங்களுக்கு என்ன. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ஐக்யூ இருக்காது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது, இதுக்காக ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஏதோ அன்புன்ற ஒரு விஷயத்துல அவளை வந்து ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு பிக் பாஸ்ல அவ இன்னைக்கு ஆக்சுவலி அழுதா, அந்த டிபேட் டாஸ்க்ல வந்து அவ ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் அழுதுட்டு, நான் இது வரைக்கும் நான் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றியை பார்த்ததே இல்லை, இதெல்லாம் எனக்கு திறமை இருக்குன்னே எனக்கு தெரியல, இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு கிடைக்கும் போதுதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லும் போது நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த குழந்தை கோ த்ரூ பண்ண பெயின். இன்னைக்கு நாலு பேர் உட்காந்து விமர்சிப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருக்கலாமே, நீ டுவெல்த்து முடி, காலேஜ் முடி, சொல்றது ஈஸி, அவங்க அவங்களுக்கு என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்க அம்மா எனக்கு கொடுத்த வாய்ப்பு, குழந்தையிலேருந்தே எனக்கு வசதி இருந்தது, எங்க அப்பா அம்மா இருந்தாங்க சப்போர்ட்டா. ஸோ எல்லாமே என்னால் பண்ண முடிஞ்சது, கத்துக்க முடிஞ்சது, ஓகே. ஆனா அந்த குழந்தைக்கு இருந்தது நான் ஒண்ணு தான், என் பில்ல கட்டணும், என் ரெண்ட்டை கட்டணும். அதுல அந்த குழந்தைய வந்து நான் எத்தனை கிளாஸ்க்கு அனுப்ப முடியும், அதுக்கு ஒரு ஆள் போடணும், நடக்கல. பாக்குறதுக்கு வேணா விஜயகுமார் பொண்ணு, வனிதா விஜயகுமார் பொண்ணு, ஓ அவங்களுக்கு வந்து சில பேர் சொன்னாங்க டான்ஸ் கத்துருக்கலாமே, இது பண்ணிருக்கலாமே, அது பண்ணிருக்கலாமே. அவ ஆரம்பமே அரங்கேற்றமே, பிகாஸ் இனிமேதான் அவ எல்லாத்தையும் போய் 300 நாள்ல கத்துக்கிட்டுவான். மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் டெய்லி கத்துக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு, மக்களோட சப்போர்ட்டோட அவ கத்துக்கிட்டு வருவான், அவ்வளவுதான். தேங்க்யூ சார்.